வந்துட்டம்பா. நான் ஆபீஸ் வேற போகணும், டைம் ஆயிடுச்சுல. உங்களுக்கு வேற வேலை இருக்குன்னு சொல்லுங்க. ஐயோ இந்த வந்துட்டம்பா வந்துட்டம்பா. பேக் இங்க. ஐயோ மறந்துட்டப்பா, இந்த எடுக்கிறேன். இருங்க இருங்க, நானே போறேன். எவ்வளவு நேரம் ஆகும்? கொஞ்ச நேர வேலை தான்ப்பா முடிஞ்சிடும். கொஞ்ச நேரம்ப்பா இந்த வந்துடுறேன். ரிஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்க்கா? இப்ப என்ன இவருக்கு இங்க வேலை? வந்துட்டப்பா வந்துட்டப்பா, வேலை முடிஞ்சுப்பா, கிளம்பலாம். டைம் வர ஆச்சு, மழை வேற பெய்யுது. வாங்க சார், வாங்க உள்ள வாங்க. நீங்க தான் எங்க அப்பா. அப்பா நீங்க கொஞ்சம் வெளியில போய் உட்காருறீங்களாப்பா, பேசிட்டு வந்துடுறேன். ஓகேப்பா. நேத்து பேசினது நீங்க தானே சார்? நான் தான் நான் தான். கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன் சார். சார் உங்க ஃபார்ம்லாம் ரெடியா இருக்கு சார். ஒரு நிமிஷம் உட்காருங்க சார், இதோ வரேன். சார் நீங்க சூஸ் பண்ணிடுங்க சார், அதை சொல்றேன். சார் சாப்பாடு நான்வெஜ்ஜா வெஜ்ஜா சார்? நான்வெஜ்ஜா கொடுத்துருங்க சார். ஐயோ வெஜ் எவ்வளோ, நான்வெஜ் எவ்வளோ சார்? சார் இங்கே எல்லாம் ஃப்ரீ தான் சார். ஒரு ஃபார்மலுக்காக கேட்குறேன். ஃப்ரீயா? என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம் சார், ஃப்ரீ தான். 20 வருஷம் நடத்திட்டு வரோம். நிறைய பேர் டொனேஷன் கொடுக்குறாங்க. உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்களே தரலாம் சார். அப்படியா சார்? நானும் தரேன் சார் கண்டிப்பாக. ஃபோன்லேயே சொன்னேன் சார், அடிக்கடி அவங்க யூரின் போகிறாங்க சார். டாக்டர் கேர் பண்ணுவாங்களா சார்? சார் நாங்கள் அவங்கள குழந்த போல பார்த்துப்போம் சார். இது ஹோம் கேர் அண்டு ஹெல்த் கேர். நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க சார். சார் இதை ஒரு வாட்டி படித்து பார்த்துட்டு சைன் பண்ணுங்க சார். இங்கேயா? ஆமாம் சார், அங்கே தான் பக்கத்தில் அப்பாவோட கையெழுத்து. ஓகே ஓகே. அப்பா நீங்கள் ஒரு சைன் பண்ணுப்பா. ஒரு நிமிஷம் இதை வாங்கிக்கப்பா. என்னப்பா இது? இது என் சொத்துப்பா, நான் உழைச்சி சம்பாதிச்ச சொத்துப்பா. இது உன் பேரில் எழுதி வைக்கிறதாப்பா நான் ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போனேன். வாங்கிக்கப்பா. ஏன்ப்பா இதெல்லாம்? நீ தாண்டா எனக்கு எல்லாமே, எனக்கு அப்புறம் எல்லாம் உனக்கு தாண்டா. வாங்கிக்கப்பா வாங்கிக்கோ. சைன் பண்ணணும்னு சொன்னியப்பா, எங்கப்பா சைன் பண்ணணும்? ஒரு நிமிஷம் இருங்கப்பா. அப்பா ஒரு நிமிஷம் உள்ளார போங்கப்பா, பேசிட்டு வந்துடுறேன். ஹலோ, ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் வேலை இருந்துச்சு, இங்கே வந்துட்டம்மா. திடீர்னு பார்த்தா அவர் சொத்து எல்லாத்தையும் என் பேரில் எழுதி வச்சுட்டாரு. இப்பவே ஒன்று குறைஞ்சி போலாமா? அழைச்சிட்டு வந்துருட்டான். சரி சரி, கத்தாத, ஃபோனை வை. அப்பா யார் டாக்டரோட பேசிகிட்டு இருக்காரு? டாக்டர் ஏற்கனவே தெரியுமோ? வாங்க சார், சொல்லுங்க சார். அவங்கள்ட்ட பேசிட்டு இருந்தீங்களே, அவங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? நல்லா தெரியுமே, நல்ல மனசா அவரு. ஏற்கனவே தெரியுமா? எப்படி சார்? 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பையனை தத்தெடுத்துட்டு போனாங்க அவங்க. அந்த பையனுக்கு கிட்னி ஃபெயிலியர். தான் கிட்னியை கொடுத்து அந்த பையனை தத்தெடுத்துட்டு போனாங்க.
அந்த பையன் பேர் ராஜா. நீங்க ஏன் சார் அழுறீங்க? நான் தான் அந்த பாவி. நான் தான் சார் அந்த பாவி. நீ இன்று செய்வது நாளை உன் பிள்ளை உனக்கு செய்யும் போதுதான் வலிக்கும், மறவாதே. தான் பிள்ளைக்கு சோறுற்றும் போது கடைசி வாயை போராடி கொடுத்தவர்களை உணவின்றி கடைசியில் போராட வைத்து விடாதீர்கள். நான் ஒரு மனுஷனா? கருவறையில் இடம் கொடுத்தவளுக்கு வீட்டில் கடுகளவு கூட இடம் இல்லையா? பெற்றோர்களை அனாத விடுதியில் சேர்ப்பதும் அவர்களை உயிரோடு வைத்து புதைப்பதும் ஒன்றே. நம் பெற்றோர்களை மதிப்போம், சூரியன் போல் உதிப்போம். பெற்றோர்களை மரியாதையாக நடத்துங்கள். சப்போர்ட் பேரண்ட்ஸ், ரெஸ்பெக்ட் பேரண்ட்ஸ், ரெஸ்பெக்ட் பேரண்ட்ஸ். பெற்றோர்களை மரியாதையாக நடத்துங்கள். பெற்றோர்களை பாதுகாப்பது நம் கடமை. ரெஸ்பெக்ட் பேரண்ட்ஸ், பெற்றோர்களை மதிப்போம். பெற்றோர்களை பாதுகாப்பது நம் கடமை. பெற்றோர்களை மதிப்போம், பெற்றோர்களை நேசிப்போம். ஸோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தமிழ் கிட்ஸ் சேனல் ஏவி. தேங்க்யூ வெரி மச். பாய்.